வணக்கம் நண்பர்களே, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2022 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும், கிளியர் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், இது நேச்சுரல். ரிசல்ட் வெளியாகி இந்த நேரம் வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இன்னும் நான் நிறைய மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இதில் காண்டாக்ட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம், நாங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தோம், ஆனாலும் ரிசல்ட்டில் எங்கள் ரோல் நம்பர் இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம், டிப்ரெஸ்டு ஸ்டேஜில் இருக்கோம், இந்த எக்ஸாமினேஷனை விட்டுட்டு போயிடலான்னு கூட தோணுது, இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கேண்டிடேட்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, எஃபர்ட் போட்டவங்க. சரி, இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாரோடையும் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் கொடுக்கணும் அப்படின்றனால தான் நான் அந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நான் உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த முறை கட் ஆஃப் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கட் ஆஃப் அதிகமாயிருக்கு, எனக்குமே அது சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஆயிருக்கு, 2015-16 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை விட ஆக்சுவல் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தது. ஆனாலுமே நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் பிளான் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷன் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, கொஷின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி எப்படி மாறினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் வரும். இதை நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 2022 எக்ஸாமினேஷன், இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ டிஃபிகல்ட் லெவல் அதிகமாகும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன், கேள்விகளை அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி அட்டம் பண்ணணும். டிஃபிகல்ட்டி லெவல் அந்த அளவுக்கு இல்லை, க்வெஷ்சன்ஸ் கொஞ்சம் லிபரலாக இருக்குன்னா ஒரு 85 அட்டன் பண்ணுறீங்கன்னா, நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிட்ட இருக்கணும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அதுக்கு மேலே நெகட்டிவ் போகக்கூடாது. ஒருவேளை பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக அட்டெம்ப்ட் பண்ணணும். இந்த வருஷம் அந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 74-75 பண்ணலாம், அது மேலே போகிறது ரிஸ்கி. ஒரு சில பேர் அதுக்கு மேலேயும் அட்டெம்ப்ட் பண்ணி மார்க் எடுப்பாங்க, ஆனால் இதுதான் ஒரு ஆப்டிமம் நம்பர். அப்போ 74 நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 15 மேலே நெகட்டிவ் போகக்கூடாது. அப்போ 15 தான் நெகட்டிவ் இருக்குன்னா நீங்கள் நெட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 106 வரும், 106ங்கிறது கண்டிப்பாக நல்ல ஸ்கோர். இதில் இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணிங்கன்னா இனிமேல் ஸ்கோர் அதிகமாகும். இப்போ டிஃபிகல்ட் லெவல் எப்படி இருந்தாலும் நீங்கள் மெரிட் ஆஃப் த பேப்பர் அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கோர் நல்ல ஸ்கோராக தான் இருக்கும். இதை நீங்களே வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்னும் ஒரு மாதம் கழித்து மைண்டு கூல் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் எக்ஸிக்யூஷனில் இதே க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக பண்ணிங்கன்னா நான் சொன்ன ஸ்கோர் வரும், ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒழுங்காக அந்த வேலையை பண்ணிருக்கு. ரெண்டாவது விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி நிறைய வந்திருக்கு, ஒருவேளை அடுத்த வருஷமும் வருமா, எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன், இந்த முறை கேள்விகள் ஒரு 25 வந்துச்சு அப்ராக்சிமேட்டாக, நடப்பு செய்தியிலேருந்து வந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி அதிகமாகவும் இறங்கும், கேள்விகள் அதிகமாக இருக்குது, ஃபேக்சுவலாக நிறைய கேள்வி கேட்குறாங்கன்னா இதுலேயும் நீங்கள் கம்மியாக அட்டன் பண்ணிட்டு வரணும். 25 கேள்வி வருதுன்னா ஒரு 12 கேள்வி விட்டுற மாதிரி தான் இருக்கும், மிச்ச இருக்க அந்த கேள்விகளை தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அடுத்த முறை அந்த கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் இன்னுமே அதிகம் போகுதுன்னு வைங்க, ஒருவேளை 30 கேள்வி வருதுன்னா அதுலேயுமே ஒரு 15 கிட்ட நீங்கள் விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மெரிட் ஆஃப் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி, அந்த க்வெஸ்சனுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதில் கை வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஒரு கேள்வி அதில் சுத்தமாக ஐடியாவே இல்லை, அது கோர் சப்ஜெக்டோ இல்லை நடப்பு செய்தியோ, சுத்தமாக ஐடியா இல்லைன்னா அதில் கை வைக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இது பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். அது இல்லாமல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு, அதாவது June 5th அப்புறம் நான் ஒரு 4-5 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு மார்க் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை ஆன்சர் கீயை வச்சு வெரிஃபை பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணணும், ஒருவேளை நீங்கள் நல்லா பண்ணலைன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். ஸோ கைடன்ஸ் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். சரி, இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு நான் வரேன். நிறைய சீரியஸ் கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, டிப்ரெஸ்டாக இருக்காங்க,
உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். இன்சிடெண்ட்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 2011 நான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானார். என்னோடய வயசு தான் அவருக்கு. நான் நினச்சேன் அவருக்கும் அது ஃபஸ்ட் இன்டர்வியூன்னு நினச்சேன். அப்புறம் அவரோட பேச ஆரம்பித்த போது தான் எனக்கு தெரிஞ்சது அது அவருடைய மூணாவது இன்டர்வியூ. எனக்கு ஃபஸ்ட்டு, அவருக்கு வந்து மூணாவது இன்டர்வியூ. இன்டர்வியூ முடிஞ்சது, நாங்கள் வந்துட்டோம். ரெண்டு பேருமே அன்ஃபார்ச்சுனேட்டாக செலக்ட் ஆகலை அந்த அட்டம்ப்டில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் இது சம்மந்தமாக ஃபோனில் பேசினேன். அந்த நண்பர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ ஆகட்டும், இந்த இன்டர்வியூ ஆகட்டும், ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் என் பேர் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா இப்படியே தான் அவர் சொன்னார், ஒரு தம்மை போடுவேன், அதுக்கப்புறம் உடனே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்த ப்ரிலிம்ஸுக்கு மிச்சம் ஒரு 25-30 நாள் தான் இருக்கும், அடுத்தது வேலையை பார்க்க போயிடுவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் ஆகிட்டார். இன்றைக்கி அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 3 முறை இன்டர்வியூ போனவர், அவரே வெக்ஸ் ஆகல. ஆனால் இன்றைக்கி தேதியில் சின்ன பசங்க எஃபர்ட் போடுறாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வரல அப்படின்ன உடனே இந்த உலகமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது தப்பு, இந்த ஆட்டிடியூடை மாற்றணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், மென்டல் கேலிபர் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எக்ஸாம் வேணான்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் விட்டுட்டு வேறு எக்ஸாம் போனீங்கன்னா அங்கேயும் காம்படிஷன் இருக்குது, அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அங்கேயும் ஒரு வேளை ஃபஸ்ட் அட்டம்ல செலக்ட் ஆக முடியாமல் போகலாம், அங்கேயும் வெக்ஸ் ஆவீங்களா, இப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியாவில் 5000 ஆஸ்பிரன்ஸ், அதாவது 50,000 ஆஸ்பிரன்ஸ் வந்து சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் நேஷனல் லெவலில் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1/10 வருவாங்க சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ், 5000 பேர். ஸோ இவ்வளோ தான் அந்த சீரியஸ் ஆஸ்பிரன்ஸோட நம்பர் அப்ராக்சிமேட்டாக. இந்த சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் இவங்களுக்குள்ளேயே செலக்ட் ஆகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் அதிகம் வச்சுருக்கவங்க மட்டும் கிடையாது, மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்க. ஒருவேளை ஒரு அட்டம்ப்டில் கிளியர் ஆகலைன்னா கூட மேற்கொண்டு படித்து அடுத்த அட்டம்ப்டில் செலக்ட் ஆகும். ஒருவேளை ஃபஸ்ட் அட்டம்ப்டே எல்லாம் ரைட்டாக பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டே அவங்க செலக்ட் ஆவாங்க. ஆனால் அந்த மென்டல் கேலிபர் முக்கியம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருவேளை அவங்க நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நாம் வந்து இந்த செலெக்ஷனுக்கே ஃபிட் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஒருவேளை நாளைக்கு நீங்கள் செலக்டே ஆகிறீங்கன்னா கூட நாளைக்கு உங்களுடைய ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இதுக்கே முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்சஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த ரிசல்ட் வரல, இதனால் மேற்கொண்டு தப்பு பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஏற்கனவே மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, தேவையில்லாத நிறைய விஷயத்த பண்ணியிருப்பாங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, நடப்பு செய்தி அதிகம் படிச்சிருப்பாங்க, டெஸ்ட்டை கரெக்டாக எடுத்துருக்க மாட்டாங்க, மறுபடியும் அதே தப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, நான் பண்ணது இன்னும் பத்தலைன்னு சொல்லி தப்பாக பண்ண விஷயத்த இன்னும் அதிகமாக பண்ணி மறுபடியும் டிசாஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ அந்த கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 வீடியோ அப்லோட் பண்ணேன், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கணும். செஞ்ச தப்பை மறுபடியும் செய்யாதீங்க. இப்போ அந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், இதுக்கு நான் வரேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் வரல, அடுத்த வாட்டி நான் எப்படியாவது பண்ணி ஆகணும், எப்படியாவது பண்ணி ஆகணும், இந்த சிந்தனை தப்பு. நான் சொல்கிறத ஒத்து கவனிங்க. ஒரு இலக்கு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, அது வேணும் அப்படின்னா ஆமாம் ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணணும். ஆனால் அந்த டார்கெட்டையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃபயர் இந்த பெல்லின்னு சொல்லுவாங்க, லட்சியம் உள்ளே இருக்கணும், அது வந்து மனசில் இருக்கணும். ஆனால் அன்னன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான வேலையை ஆரம்பிச்சிடணும். வேலையை ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டோன்ட் சேஸ் த டார்கெட், சிம்பிளி சேஸ் த ப்ரொசீஜர். இப்போ டார்கெட்டே யோசிக்கிறீங்கன்னு வைங்களேன், செலக்ட் ஆகணும் இல்லையா, அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான், இவன் 50வது ரேங்க் எடுத்தான், அவன் ஒன்று சொன்னான், இவன் ஒன்று சொன்னான், வீட்டில் ஒன்று சொன்னாங்க, அந்த புக்குன்னு இவர் சொன்னார், இந்த புக்குன்னு அவர் சொன்னார், அந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு அவர் சொன்னார், இதுன்னு இவர் சொன்னார், இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அன்னன்னைக்கு படிக்கக்கூடிய 8 மணி நேரம் வீணாக போயிடும். நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் ப்ராப்பராக உங்கள் மைண்ட் அந்த நாலேஜ் எடுத்திருக்காரு. மூளை வந்து அந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை இழந்துடும். இது மிகப்பெரிய ஆபத்து, இதை நிறைய பேர் பண்ணுறாங்க. டார்கெட்டை யோசிச்சு என்ன ப்ரோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் என்னுடைய வீட்டில் இருக்கேன், நான் இருக்கக்கூடிய இடம் மடிப்பாக்கம், சென்னை. மடிப்பாக்கத்துலேருந்து வேலைச்சேரி வரைக்கும் நான் இப்போ நடந்து போகணும்னு வைங்களேன், ஒரு சிம்பிளான டாஸ்க். இன்னும் ஒரு 1/2 hour நான் வேலைச்சேரியில் இருக்கணும், நான் நடந்து போகணும், நான் 1/2 hour ரீச் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னுடைய மைண்ட் எதை யோசிக்கணும், வேலைச்சேரி போயிடணும் போயிடணும் போயிடணும்னு யோசிச்சா அது சரியா இருக்குமா?
வேலைச்சேரி வரைக்கும் போனோம், நடந்து போனோம். அப்போ நான் என்ன நினைக்கணும், சேஃபாக ஸ்டார்ட் பண்ணணும், ரோட்டில் கரெக்டாக நடக்கணும், பேமெண்ட் மேலே நடக்கணும், நடு ரோட்டில் நடக்கக்கூடாது, நடு ரோட்டில் நடந்தால் ஆக்சிடெண்ட் ஆகும், வண்டி என் மேலே மோதும், ஆபத்து, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகணும். அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நடக்கணும், அந்த நேரத்துக்குள்ளே போய் சேரணும். அப்போ அந்தந்த நொடியில் நான் வேலையை கரெக்டாக பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நான் ஹாஃப் அன் ஹவரில் ரீச் ஆயிடுவேன், சந்தேகமே இல்லாமல் ரீச் ஆயிடுவேன். சொல்லப்போனால் நான் ரீச் ஆகணும் இல்லையானது கூட நான் வந்து யோசிக்க வேணும், வேலையை செஞ்சாலே டார்கெட் நம்மளை நோக்கி வந்துடும். இதையே தான் நீங்கள் எக்ஸாமினேஷனில் பண்ணணும். ஒருவேளை இதே டாஸ்கை நான் போய் ரீச் ஆகணும் ரீச் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே போகிறேன்னா என்ன பண்ணுவேன், அதே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனாலே நான் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன், நான் ரோட்டில் ப்ராப்பராக நடக்க மாட்டேன், இல்லை எங்கேயாவது வழுக்கி விழுந்துருவேன், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஆமாம் இல்லையா? இதே தான் எக்ஸாமினேஷனுக்கும் அப்ளை ஆகும். டார்கெட்டை யோசிக்காதீங்க, நான் சொல்கிறத பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், உங்களுக்கே இது ஆச்சரியமாக இருக்கும். டார்கெட்டை யோசித்து வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லை. பாதை என்ன அதை தெரிஞ்சுக்கணும், வேலையை ஆரம்பித்தோம் அதை போய்கிட்டே இருக்கும், தேவையில்லாமல் யோசனை வரக்கூடாது, யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம செய்கிற வேலை சரியா தப்பா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதில் ஏதாவது ரெமிடி பண்ணணுமா, மாற்றத்தை கொண்டு வரணுமான்றத ஃபீட்பேக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த பாதையில் போகும்போதே நீங்கள் புதுசாக நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க. அதனால் எடுத்த உடனே அட்வான்ஸ்டாக யோசிக்கிறது, தேவையில்லாத சிந்தனை, ப்ரீ மெடிடேட் பண்ணுறது, முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த பாதையில் போங்க. அதில் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் நீங்கள் எதையுமே இழக்கலை. இந்த நேரத்தில் தான் இன்னும் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் யோசனை வந்து உடனே நீங்கள் மாற்றணும். நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் சீரியஸ் கேண்டிடேட் நல்லா படிச்சிருக்கீங்க, ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா இதையே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கணும், பார்த்தே ஆகணும். இல்லை ஐயோ நான் பாவம், எனக்கு வந்து ஆண்டவன் இந்த வாட்டி வழி செய்யலன்னு யோசிச்சிங்கன்னா ஆபத்து, மறுபடியும் ஆபத்து வரும். நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது பாசிட்டிவ் எடுத்துங்க, நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் பாஸ் ஆகணுக்காக சொல்கிறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணதை அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கணும், உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே பரவாயில்ல, சம்திங் ஹாஸ் கான் ராங், இந்த முறை அதை நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிவிட்டு மனசை தேத்திட்டு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதை தாண்டி இன்னும் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும்னா, இன்னும் பாசிட்டிவாக யோசிக்கணும், பாசிட்டிவ் தாட்டை 10 மடங்கு அதிகமாக்கணும். 2022 மெயின்ஸ் எழுதுனா ஒரு 300வது ரேங்க் வந்திருக்கும், பரவாயில்ல, இது ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், கடவுள் என்னை இன்னும் அதிகமாக செய்ய வைக்கணும்னு நினைக்கிறாரு. 2023 எழுதுனா எனக்கு 30வது ரேங்கே வரும், ஹோம் கேட்டர் கூட நான் வாங்கலாம். இந்த மாதிரி யோசிங்க, இந்த மாதிரி யோசித்து உங்களுடைய அந்த ஜேர்னியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த முறை தேவையில்லாமல் அதிகம் படிக்காதீங்க. லாஸ்ட் இயர் 1 இயர் நல்லா படித்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த முறை 6 மாதம் இல்லை மேக்ஸிமம் 7 மாதம் படித்தா போதும். அப்போ குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் அடுத்த 3 மாதம் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்கன்னே நினச்சிட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். அதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஃபுல்லாக பார்க்கணும். அப்போது 2023 மெயின்ஸ் எக்ஸாம் செலெக்ஷனை இப்பயே உறுதி பண்ணிடணும். அப்புறம் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு ஒரே அட்டம்பில் 2023 ஆட் எ ஸ்ட்ரெச் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மனசை மாற்றுங்க. எடுத்த உடனே மனசு மாறாது, 10 வாட்டி சொல்லுங்கள், 100 வாட்டி சொல்லுங்கள், 1000 வாட்டி கூட சொல்லுங்கள், இதுதான் உண்மை. இப்படி நினச்சாதான் அடுத்த முறை வெற்றி இருக்கும். இல்லை முடிஞ்சதே நினச்சிட்டு இருக்கிறது, நம்ம பாவம் நினைக்கிறது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, தேவையில்லாத கன்ஸ்பரசிஸை நம்புறது, மறுபடியும் 2023 ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, நடப்பு செய்தியை அதிகம் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே ப்ரிப்ரேஷன் தான், அதே ஸ்ட்ராட்டஜி தான், அதே எக்ஸிக்யூஷன் தான். ஆனால் இந்த முறை கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை இந்த வாட்டி சரி செய்யுங்க. 2023 செலெக்ஷனை இப்போவே என்ஷூர் பண்ணிடணும். 2023 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, இந்த 3 எக்ஸாமினேஷன் மாதிரியே இருக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் எப்படி வேலை செஞ்சுட்டு வருவோம், ஒரு வீட்டில் வேலை இருந்தால் எப்படி பண்ணுவோம், எவ்வளோ கூலாக பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? கூலாக பண்ணணும், ஃபோக்கஸ்டாக பண்ணணும். நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக அப்படியே வெறப்பாக இருந்துட்டு சிரிக்காமல் கூட இருந்துட்டு இந்த சினிமாவில் காட்டுற ஹீரோ மாதிரி சில விஷயங்களை பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ்வோட நம்ம நினைக்கிறோம். இது பெரிய முட்டாள்தனங்க. அந்த சக்ஸஸ்ன்ற பாதையை நோக்கி போகிறோம்ல, அந்த பயணமே சந்தோஷமான பயணம் தான், அதை சந்தோஷமாக தான் பயணிச்சுட்டு போகணும்.
ஏன்னா நீங்கள் அன்றைக்கி வேலை செய்கிறீங்க, சக்ஸஸ் வரதான் போகுது. அதையே சந்தோஷமாக தான் பண்ணணும். அதை சந்தோஷமாக பண்ணால் தான் சக்ஸஸ் வரும். அதையே சோகமாக பண்ணுறீங்க, வேதனையாக பண்ணுறீங்கன்னா அந்த பாதையில் நீங்கள் அன்னன்னைக்கு செய்கிற வேலையே அதனால் பாதிப்புக்குள்ளாயிரும். ஆனால் நீங்கள் அதை உணரமாட்டீங்க. இல்லை நான் இன்னும் சோகமாகவே இருக்கேன், இன்னும் முறப்பாகவே இருக்கேன், இன்னும் வெறப்பாகவே இருக்கேன்னு அப்படியே இருப்பீங்க. அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம். அந்த பயணத்தை சரியாக முடிக்க முடியாமல் போயிடும். அதனால் தேவையானதை பண்ணணும், தேவையில்லாமல் சிந்திக்கக்கூடாது. அன்னன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும். டியூட்டியை பண்ணிட்டீங்கன்னா புக்கை மூடிட்டு படுத்து தூங்கிடணும். 2023 உங்களுடைய செலெக்ஷன் நிச்சயம். ஸோ இதை நீங்கள் மனசில் வைங்க. ஸோ நீ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் 2023. தேங்க்யூ.